ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் மீனராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களே, ஜூன் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான மாற்றத்தை நீங்கள் பெறலாம். அதாவது இதுவரையிலும் தடைப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடும். அதாவது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் தடைப்பட்டு இருக்கும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாகும். அதாவது அந்த விஷயத்தை உங்களை எளிதில் முடிக்க முடியும். அதாவது மீனராசிக்கு இதுவரையிலும் எப்படி இருந்ததுன்னா, அதாவது மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் அடி அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் சரிதாங்க, கஷ்டம்தாங்க. எப்படி நீங்கள் என்ன தான் விஷயமாக கூட இருக்கட்டும், குடும்பமாகட்டும், இல்லை வீட்டின் வெளியே சென்று அங்கே ஒரு வேலையாக இருந்தால் அதுலேயும் கஷ்டம்தான். எந்த ஒரு விஷயத்துலேயும் எளிதில் இவங்க வெற்றி பெற்றிருக்கவும் முடியாது. அந்த அளவில் இவங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாகவும் இல்லை. இது வரலாம் இவர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தான் இவங்களுக்கு எந்த பலனாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. இதுவரையிலும் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இந்த ஜூன் மாதம் வந்து இதுவரையிலும் இருந்ததுக்கு ஒரு படி முன்னேற முடியும். அதாவது கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வெளிவர முடியும். இதுவரையிலும் வந்து கடன் சுமை வந்து அதிகமாக இருக்கும். இந்த மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நிச்சயமாகவே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, பணமாகட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதிரிகளால் தொல்லை அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் மீனராசிக்கு. இப்போ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க, பட் ஜூன் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு அவர்களுடைய கஷ்டத்துலேருந்து விடுபட முடியும். அதாவது கடன் சுமையை தீர்க்க எதனா ஒரு வழி கிடைக்குங்க, கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு நிச்சயம் கிடைச்சே தீரும். அதில் இவங்க அதுக்கப்புறம் முயற்சி செய்து இவர்களுடைய வெற்றியை தீர்மானித்து கொள்ள வேண்டியது இவர்களுடைய கடமை. நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும், அந்த வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கணும். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி எதனா ஒரு ஐடியா கிடைக்கும், அந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தியே தீரணும். இப்போ குடும்பத்தில் வந்து ரொம்ப கருத்து வேறுபாடு, நீங்கள் ஒன்று சொன்னீங்கனாவே அதுக்கு எதிர்மறையாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இப்போதைக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு அதிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், தூரத்து சொந்தமாக இருக்கலாம், நெருங்கிய சொந்தமாக இருக்கலாம், அவர்களுக்கு உதவியது போய் இனிமேல் அவங்களுக்கு உதவக்கூடாது அப்படின்ற ஒரு மனம் வந்து உங்களுக்கு மாறும். ஏன்னா இதுவரையில் நீங்கள் எவ்வளோத்தரம் எவ்வளோ பேருக்கு கொடுத்து உதவியிருப்பீங்க. மீனராசிக்காரங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதுக்கும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எதையுமே எதிர்பார்க்காத கொடுக்கக்கூடிய குணம் படைத்தவங்க தான். பட் இவங்களுடைய கஷ்டத்துக்கு யாருமே உதவி இருக்க மாட்டாங்கங்க. இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, பட் யாரும் இவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை தன்னம்பிக்கை ரீதியாகவோ, அதாவது நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு யாருமே சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் இவங்க ரொம்ப உழைச்சிருப்பாங்க, ஓடி ஓடி வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்காக என்ன ஒன்றாலும் கொடுத்துருப்பாங்க. அதாவது காசாகட்டும் இல்லை பொருளாதார ரீதியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இவங்களால் முடிஞ்ச உதவி அவங்க கஷ்டப்படும் போது பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அவங்க நல்லாவே இருப்பாங்க, பட் இவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அதனால் இவங்க கொஞ்சம் மன வருத்தம், நம்ம எவ்வளோ செய்தோம் நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை, இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கொள்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்றத உணர்ந்து இனிமேல் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க. அதனால் உங்கள் குடும்பத்தினருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருப்திகரமான ஒரு முன்னேற்றம், அதாவது இனிமேல் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம முன்னேறுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மீனராசிக்கு ஜூன் மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதேமாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். அதாவது இந்த ஜூன் மாதத்தில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு, பட் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களுடைய தகுதியை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் நிச்சயமாக சரியாக செய்து முடித்தீர்கள்னாவே போதும், உங்களுடைய கடன் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அனைத்து கஷ்டங்களும் ஓரளவுக்கு நிச்சயமாக நீங்குங்க. இந்த மாதத்திலிருந்து இனிமேல் உங்களுக்கு ஓரளவுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதாவது இதுவரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள்லேருந்து ஓரளவுக்கு விடுபட முடியும். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்னலான ஒரு காலம் தான் சொல்லலாம். ரொம்ப துன்பம், எந்த ஒரு விஷயத்துலேயும் முன்னேற்றம்ன்றதே துளி கூட இருந்திருக்காது. ஒரு வேலையை தொட்டால் முடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தயவு செய்து விடவே விடாதீங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டத்திற்கு தீர்வு தரக்கூடிய ஒரே வழி இப்போதைக்கு குலதெய்வ வழிபாடு மட்டுமே. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு முடிந்தால் மாதம் ஒரு முறையாவது சென்று வாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கான பாதை நிச்சயம் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கை தளர விடாதீங்க. இதுவரையிலும் பட்ட கஷ்டத்திற்கு பலன் டிசம்பர் மாதத்திற்கு மேல் நிச்சயமாக கிடைச்சே தீரும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த கஷ்டத்திற்கான பலன் கிடைக்கும், பட் உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சியை மட்டும் தயவுசெய்து கைவிட்டுடாதீங்க. அதே மாதிரி
உங்களுடைய செயல், உங்களுடைய செயல் வந்து தெளிவாக இருக்கும். பட் எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டகாலமாக இருக்குது. இப்போ எதிரிகளால் கஷ்டம், உங்களுடைய குடும்பத்தில் பண கஷ்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள்ங்க. வேலை பார்க்குறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும், அதாவது அலைச்சல், ஏகப்பட்ட அலைச்சல், வீண் உடல் அசதி, அந்த மாதிரியான செயல்கள் அதிகம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்தே ஆக வேண்டும். டிசம்பர் மாதத்திற்கு பின் நிச்சயமாக வெற்றிகள் குவிய செய்யும். இதுவரையிலும் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம், அதாவது ஜூன் மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து விடுபட ஏதோ ஒரு சான்ஸ், அதாவது ஒரு வழி கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் கவலையே பட வேணாம், கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே போதும், இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லிருந்து விடுபட ஒரு எளிய வழியாக இருக்கும். உங்களுடைய முயற்சி ஒன்றே போதும், ஓரளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட நம்ம யூடியூப் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர 19 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்.